வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். தமிழக ஒற்றுமை மேடை சார்பில் மனித சங்கிலி போராட்டம், ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை சார்பில் தமிழகம் தழுவிய அளவில் மனித சங்கிலி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் கும்பகோணம் பிரதான சாலையான பாபநாசம், திருப்பாலத்துறை, ராஜகிரி, பண்டாரவாடை, வழுத்தூர், சரபோஜி ராஜபுரம், சக்கராப்பள்ளி, ஐயம்பேட்டை ஆகிய பகுதிகளில் பெண்கள், ஆண்கள், மாணவர்கள், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கானவர்கள் சாலையின் ஓரம் கைகளை கோர்த்தபடியும் குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான கோஷங்களிட்டவாறும் தேசிய கொடிகளை கையில் ஏந்திய வண்ணம் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை சார்பில் நடத்தப்பட்ட மனித சங்கிலி போராட்டத்தில் இந்த அமைப்பின் முக்கிய முன்னணி நிர்வாகிகளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளும் ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஒன்றிய குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாபநாசம் காவல்துறை கண்காணிப்பாளர் நந்தகோபால் தலைமையிலான காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர்.